ஆப்வியஸ்லி மென்ஸுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ் அவைலபிளாக இருந்தால் கூட அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸில் நமக்கு ஏற்ற ஸ்டைலுக்கு நமக்கு ஏற்ற சூட்டபுளான வந்து ஸ்டைலில் நம்ம வந்து ட்ரெஸ்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கணும், சூஸும் பண்ணணும். அந்த மாதிரி விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ட்ரெஸ் வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா டெனிம் ஷர்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே நிறைய விஷயத்தை பற்றி நம்ம வந்து பேசலாம், லைஃப் ஸ்டைல், மென்ஸ் ஃபேஷன், கேஜெட்ஸ் அண்ட் க்ரூமிங் எக்ஸெட்ரா பற்றி நிறைய விஷயத்தை பற்றி பேசலாம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள், அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டெனிம் ஷர்ட், இந்த டெனிம் ஷர்ட் லுக் வந்து எப்போவுமே வந்து ஓல்டு ஆகாது காய்ஸ். ஏன்னா இந்த டெனிம் ஷர்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், ஃபியூச்சராக இருக்கட்டும், ஃபஸ்டாக இருக்கும், எப்போவுமே இந்த டெனிம் ஷர்ட் வந்து அவுட் வந்து ட்ரெண்டியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த டெனி இந்த நீங்கள் இப்போ வர சினிமாவில் பார்த்துக்கோங்களேன், இப்போ வர சினிமாவாக இருக்கட்டும், ஓல்டு சினிமாவாக இருக்கட்டும், இல்லை வரக்கூற சினிமாவாக இருக்கட்டும், எல்லா சினிமாவிலையும் வந்து பாருங்களேன் கண்டிப்பாக வந்து ஹீரோ வந்து ஒரு டெனிம் ஷர்ட் வந்து வியர் பண்ணியிருப்பார். ஏன்னா ஏன் இன்கேஸ் இப்போ வர நம்ம வலிமை ரேட்டில் கூட தலைவர் வந்து டெனிம் ஷர்ட் தான் வியர் பண்ணியிருக்கிறாரு. இந்த டெனிம் ஷர்ட் வந்து எப்போவுமே வந்து ஓல்டு ஆகாது, கண்டிப்பாக அது வந்து ட்ரெண்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ட்ரெஸ் கலெக்ஷனில் வந்து ஒரு டெனிம் ஷர்ட் வந்து ஒரு தனியாக நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த டெனிம் ஷர்ட்டை பொறுத்தவரை த்ரீ டைப்ஸ் இருக்குது, ஒன்று வெஸ்டர்ன், ஒன்று வந்து சாம்பிரிக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாசல். இந்த வெஸ்டர்ன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, வெஸ்டர்னில் மட்டுமே வந்து ஃபோர் கலர்ஸ் இருக்குது. அந்த என்னென்ன கலர்ஸ்னால் கிரே இருக்குது, ஐஸ்டோன் இருக்குது, டார்க் ஐஸ்டோன் இருக்குது, இன்னொன்று வந்து லைட் ஐஸ்டோன் இருக்குது. இதில் வந்து மேஜராக நீங்கள் வந்து டார்க் எடுத்து வச்சுக்கோங்க, டார்க் ஐஸ்டோன் எடுத்து வச்சுக்கோங்க, ஐஸ் ஐஸ்டோன் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு கலர் வந்து எல்லாத்துக்கும் வந்து சூட்டபுள் ஆகும். நீங்கள் வந்து டாலாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஷார்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒயிட்டாக இருக்கட்டும், பிளாக்கியாக இருக்கட்டும், இல்லை டஸ்ட் ஸ்கின்னாக இருக்கட்டும், எந்த ஸ்கின்னாக வேணால் இருந்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெனிம் ஷர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யார் போட்டாலும் அது வந்து லுக்கை வந்து அவுட் லுக்கை வந்து ஒருபடி வந்து எக்ஸ்ட்ராவே காட்டும். கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சாம்பிரிக் எடுத்து வச்சுக்கிட்டோம், சாம்பிரிக் அந்த டைப்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாம்பிரிக் டைப்ஸில் வந்து ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட்டு வந்து பட்டன் இருக்கும், நார்மல் ஷர்ட் மாதிரி தான் ஒரு பேக்கெட் இருக்கும். இந்த இந்த சாம்பிரிக் ஷர்ட்டை வந்து நீங்கள் வந்து எங்கேனாலும் வியர் பண்ணிட்டு போகலாம். இன்கேஸ் நீங்கள் இன்டர்வியூ வியர் பண்ணிட்டு போகலாம், இல்லை ஃபார்மல்ஸ் நீங்கள் எதாவது மீட்டிங் வியர் பண்ணுங்கள் அங்கே வியர் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா நீங்கள் வந்து வெஸ்டர்ன் வியர் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து வந்து அது வந்து கொஞ்சம் லுக்கும் வந்து கொஞ்சம் ரகடாக காட்டும். இதே நீங்கள் வந்து சாம்பிரிக் வியர் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த லுக்கை வந்து ப்ரொஃபஷனலாகவும் காட்டும், கேர்ஃபுல்லாகவும் காட்டும், உங்களோட எக்ஸ்ட்ரா ஒரு அவுட்லுக்கையும் வந்து ஒரு ஒரு ஃபேஷன் வந்து கூட்டியும் காட்டும். ஸோ நீங்கள் வந்து சாம்பிரிக் வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாஷர், இந்த வாஷர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து பார்ட்டிக்கு இந்த வாஷர் ட்ரெஸ் போட்டு போகலாம். வாஷர்லாம் ஒன்றும் கிடையாது, லைட்டாக வந்து கொடுத்துல டார்க் வாஷர் உங்களுக்கு பிக்சர் நான் பின்னாடி போட்டிருக்கேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கும் வாஷர் டைப். வாஷர் டைப் வந்து எல்லாரும் மேட்ச் ஆகும். நீங்கள் உங்களுக்கு வாஷர் எந்தெந்த டைப் இருக்கோ அதுக்கேற்ற டைப்பில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது அதே மாதிரி தான், இதுலேயும் நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது, க்ரே இருக்குது, ப்ளூ இருக்குது, லைட் ப்ளூ இருக்குது, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஏற்ற வாஷர் கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள். ஏன்னா இந்த லுக்கு வந்து நீங்கள் போட்டு பார்த்தா தான் தெரியும். நீங்கள் போட்டு பார்க்காம ப்ரோ இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. ஏன்னா ஒன் டைம் நீங்கள் வந்து செட் ஆகாத முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகாமல் போயிடும். ஒன் டைம் நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் மிரர் முன்னாடி நிற்கணும், நீங்கள் உங்களை பார்க்கணும், நீங்கள் உங்களை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் லுக்கில் வந்து பர்சனலாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும். இப்படி ஃபீல் பண்ணால் தான் உங்களோட லுக்கை வந்து அவுட்ஃபிட்டை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லெவலுக்கு நீங்கள் கொண்டு போக முடியும். எது பார்த்தாலும் எனக்கு வந்து செட் ஆகாது அந்த மாதிரி சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களோட ஃபேஷன் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட வந்து உங்கள் ஃபேஷன் ஒரு டைம் வந்து பேக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வந்து பழகிக்கும். ஓகே, இந்த டெனிம் ஷர்ட்டை பற்றி நான் டைப்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இந்த டெனிம் ஷர்ட் கூட வந்து என்னென்ன அசசரிஸ் போட்டால் எப்படி இருக்குன்னு அதையும் சொல்கிறேன். இந்த டெனிம் ஷர்ட் வியர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரௌன் கலர் வாட்ச் வந்து ஒரு பிளாக் கலர் வாட்ச் வெதர் வாட்ச் இந்த மாதிரி வியர் பண்ணிங்கன்னா உங்களோட லுக்கை வந்து அவுட்ஃபிட்டை வந்து கொஞ்சம் நல்லா காட்டும். இன்கேஸ் நீங்கள் வந்து அதில் வந்து செயின் வியர் பண்ணலாம், செயின் ஆண்டர் பிரேஸ்லெட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் டெனிம் ஷர்ட் போட்டு வியர் பண்ணலாம். இது வந்து உண்மையிலே உங்களோட ஃபேஷன் லுக்கை வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டெனிம் ஷர்ட் வியர் பண்ணும்போதே நீங்கள் வந்து ஒரு ஒயிட் கலர் ஜீன்ஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லுக் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே வேறு லெவல் லுக்காக இருக்கும். நீங்கள் ஒரு எங்கே நீங்கள் ஒரு காலேஜ் நீங்கள் இப்போ எடுத்து போட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன் சுற்றி இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் உங்களை தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து டெனிம் ஷர்ட்டோட லுக்கு வந்து வேறு இதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெனிம் ஷர்ட்டோட பிளாக் பேண்ட் வந்து வியர் பண்ணலாம், ஜீன்ஸ் வியர் பண்ணலாம், பிளாக் பேண்ட் வியர் பண்ணலாம், இந்த மாதிரி நிறையா க்ரீமி பேண்ட் வியர் பண்ணலாம், அதுக்கப்புறம் டார்க் கலர் பேண்ட் வியர் பண்ணலாம். ஏன் டெனிமோட டெனிம்
பேண்ட்டே வேர் பண்ணலாம், ஜீன்ஸே வேர் பண்ண போகலாம். ஏன்னா வந்து டெனிம் வந்து வந்து ஒரு எஸ்டாரி லுக்கை கொடுக்கும், ஒரு கேஷுவல் லுக்கை கொடுக்கும். நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு ஏஜ்டு பர்சனாகவே உங்களை காட்டாது, நீங்கள் வந்து ஒரு யங் பர்சனாக தான் உங்களுக்கு வந்து டெனிம் ஷர்ட் வந்து காட்டும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டெனிம் ஷர்ட் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்பிக், இந்த சாம்பிக் ஷர்ட்டை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். ஒரு டைப்ஸ் ஆஃப் பட்டன்ஸ் இருக்கும், அடுத்து வந்து ஒரே ஒரு பாக்கெட் இருக்கும். இந்த சாம்பிக் ஷர்ட்டை வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வேர் பண்ணிட்டு போகலாம். எப்படி இன்டர்வியூக்கு வேர் பண்ணிட்டு போகலாம்னா, ஏய் என்ன சொல்கிற, ஜீன்ஸ் அண்ட் போட்டு எப்போ இன்டர்வியூக்கு வேர் பண்ணிட்டு போகிறது, வாட்ச்மேனே வெளியே திறந்து விட்டுருவான்டா, என்னடா சொல்கிற, இந்த மாதிரி கழிவு ஊற்றுறது என் காதலுக்கு நல்லாவே கேட்குது. ஆனால் நம்ம வியர் பண்ணிட்டு போகிறது மெட்டாலிக் டெனிம் ஷர்ட் தான் நம்ம வியர் பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா மெட்டாலிக் டெனிம் ஷர்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லுக்கை வந்து சூப்பராகவே காட்டும். ஏன்னா இந்த மெட்டாலிக் கலர் ட்ரெஸ் பற்றி டெனிம் ஷர்ட் வந்து நம்ம தளபதி நம்ம வந்து மாஸ்டர் படத்துலேயே போட்டு ஆடிருப்பார். இல்லை சிங்க குட்டி ஸ்டோரி சென்ட்மே அந்த பாட்டே நம்ம வந்து தளபதி தான் அந்த ஷர்ட் தான் போட்டு ஆடிருப்பார். அது கூடயே நீங்கள் வந்து ஒரு ப்ரௌன் பேண்ட் போட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரௌன் காக்கி பேண்ட்டு க்ரீமி பேண்ட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு போனீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும், ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கையும் எடுத்து கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து விட மாட்டீங்க. எப்போவுமே இந்த ஷர்ட்டை தான் நீங்கள் வந்து போன் நினைக்கிறேன். அடுத்தனா டெனிம் வாட்ச் ஷர்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டெனிம் வாட்ச் ஷர்ட் வந்து நீங்கள் வந்து எப்படி எங்கே வேணால் போகலாம், கேஷுவல் போகலாம். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கேஷுவல் லுக்கெலாம் நீங்கள் வந்து வெளியில் ப்ரொஃபஷனலாக ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த வாட்ச் ட்ரெஸ்ஸை வந்து போடுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது, அவுட்டிங் போகிறது அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது இந்த வாட்ச் டெனிம் ஷர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்மார்ட்னஸை கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு கூலான லுக்கையும் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, டெனிம் ஷர்ட்டுக்கு ஏற்ற ஷூ, டெனிம் ஷர்ட்டுக்கு ஏற்ற ஷூ எப்படி பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒயிட் ஷூ போடலாம், ஒயிட் ஷூ போடலாம், ப்ரௌன் ஷூ போடலாம். ஒயிட் ஷூ எப்படி போடணும்னா, நீங்கள் வந்து டெனிம் ஷர்ட்டுக்கு ஒயிட் ஜீன்ஸ் போட்டிருப்பீங்க, ஒயிட் ஜீன்ஸோட நீங்கள் வந்து ஒயிட் ஷூ போடக்கூடாது, ஒயிட் ஜீன்ஸோட நீங்கள் வந்து ப்ரௌன் ஷூ போடணும். அப்படி ப்ரௌன் ஷூ போட்டிங்கன்னா லுக்கு வேறு லெவலில் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே நீங்கள் வந்து இதுக்கு வந்து பெல்ட் என்ன மாதிரி கலர் சூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, பெல்ட் சூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ப்ரௌன் பெல்ட்டு சூஸ் பண்ணுங்கள். இதே வாட்ச் ஷூட் பண்ணும்போது கூட வந்து லெதர் வாட்ச், சும்மா லெதரில் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அது வந்து இன்னும் கூட வந்து ஒரு டெனிமுக்கு வந்து ஒரு அந்த கலருக்கு வந்து ஒருபடி நீங்கள் வந்து அதை எடுத்து கொடுக்கும். அதனால் வந்து வாட்ச் வந்து ப்ரௌன் லெதர் சூஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் செயின் போட்டுக்கோங்க. நான் வேகமாக சொன்ன மாதிரி நல்லா செயின் போட்டுக்கோங்க, ஒரு நல்ல ரிங்ஸ் வியர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு வியர் பண்ணும்போது டெனிமுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லுக்கை கொடுக்கும், ஒரு பார்க்கே ஒரு கேஷுவல் லுக்கு ஒரு யங் ஃபீலை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெனிம் ஷர்ட்டோட ஜாக்கெட் வேர் பண்ணி போடுறது. இந்த டெனிம் ஷர்ட்டோட ஜாக்கெட் வேர் பண்ணிட்டு போகும்போது மோஸ்ட்லி வந்து நீங்கள் லெதர் ஜாக்கெட் யூஸ் பண்ணுங்கள், ப்ரௌன் லெதர் ஜாக்கெட். அந்த மாதிரி லெதர் ஜாக்கெட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இன்னர் சைடு வந்து ஷர்ட்டுக்கு மேலே நீங்கள் அந்த லெதர் ஜாக்கெட் போடும்போது உண்மையே லுக் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இதே நீங்கள் ஒரு ரைடிங் போகிற கைஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஜீன்ஸு ப்ளஸ் வந்து ஜீன்ஸோட நம்ம டெனிம் ஜீன்ஸு ஜீன்ஸ் பேண்ட்டு அடுத்து வந்து லெதர் ஜாக்கெட் உண்மையிலேயே லுக் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். பைக்கில் போகும்போதே ஒரு க்ரேசி லுக், ஒரு அமேசிங்கான ஒரு லுக்கை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். உண்மையிலேயே வந்து ஒரு நைஸான ஒரு சூப்பரான ஒரு அந்த இது லுக்கை இமேஜின் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஏன்னா அப்படின்னா ஒரு ஃபீலாக இருக்குது. கண்டிப்பாக நான் அந்த ஸ்டைலை வந்து ஒரு வந்து யூஸ் பண்ணி அதை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். உண்மையிலேயே லுக் வந்து வேறு லெவலாக இருக்கும். ஃபேப்ரிக் டெனிம் ஷர்ட் வியர் பண்ணிட்டு போகும்போது மேலே ஒரு கோட் போட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கை கொடுக்கும். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, உங்கள் காலேஜில் வந்து கல்ச்சர்ஸ் நீங்கள் கோஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டெனிம் ஃபேப்ரிக் ஷர்ட்டை நீங்கள் வியர் பண்ணிட்டு நீங்கள் வந்து டக்கிங் பண்ணிட்டு நீங்கள் வந்து இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லுக்கு வந்து நீங்கள் பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஹேண்ட்ஸம் லுக்காக இருப்பீங்க. நீங்கள் போஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வரும், ஒரு லுக்கில் வந்து வேறு லெவலில் ஒரு லுக் இருக்கும். பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்பைராக தெரிவிங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேப்ரிக் டெனிம் ஷர்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களோட இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து கரெக்டாக உங்களோட கலெக்ஷன்லேயும் வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து எங்கேனாலும் யூஸ் ஆகும், நீங்கள் எப்படினாலும் யூஸ் ஆகும். டெனிம் ஷர்ட்டில் வச்சுக்கோங்க, இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சூட்டபுள் ஆகும். நீங்கள் வந்து டெனிம் ஷர்ட்டில் வந்து நிறைய ட்ரெஸ் அவைலபிளாக இருந்தாங்களோ பிரிண்டட் டெனிம் ஷர்ட்டை வந்து நீங்கள் எடுத்தாலும் அந்தந்த பர்டிகுலர் ட்ரெண்டிங் மட்டும்தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். லாங் டைம் ட்ரெண்டிங் வந்து கரெக்டாக இருக்காது. லாங் டைம் ட்ரெண்டிங் நான் சொன்ன இந்த 3 வே ஆஃப் டைப்ஸ் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எந்த டைப்பில் நீங்கள் வந்து போடலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீ இன்கேஸ் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து குண்டாவோ பெல்லியாவோ இந்த மாதிரி ஆனால் கூட தான் நீங்கள் வந்து ட்ரெஸ் வந்து மாத்திரமாக இருக்கும். அது மாதிரி இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ட்ரெஸ்ஸு கூட இது வந்து டெனிம் ஷர்ட் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து கலர் பேடும் ஆகாது, அதுவும் இல்லாமல் கிளியும் செய்யாது. நல்ல ஒரு ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ரைட் கைஸ், நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கரெக்டாக நினைக்கிறேன். இந்த நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக ஒரு டெனிம் ஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ லுக் குட்.
லுக் அமேசிங் கைஸ். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, பை பை, சி யூ. உங்களை அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். தேங்க்யூ.